ஹாய் எவ்ரிவன், நம்ம காலையில் எழுப்பின உடனே பார்க்குற முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இன்றைக்கி டேட் என்ன, இன்றைக்கி டே என்ன அப்படிங்கிறத மொபைலில் பார்ப்போம், இல்லை கேலண்டரில் பார்ப்போம். அப்படி டெய்லி யூஸ் பண்ணுற அந்த கேலண்டரோட நேம் என்னன்னு யாருக்காவது தெரியுமா? அந்த கேலண்டரோட நேம் கிரிகோரியன் கேலண்டர். இந்த கேலண்டரை 1582 போப் கிரிகோரியன் தான் கண்டுபிடிச்சார். இவர் இதுக்கு முன்னாடி இருந்த ஜூலியன் கேலண்டரில் இருந்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸை ரிமூவ் பண்ணி இந்த கேலண்டரை உருவாக்குனார். 1582 இந்த கிரிகோரியன் கேலண்டர் உருவாக்குறதுக்கு முன்னாடி உலகம் ஃபுல்லாக வித்தியாசமான நிறைய கேலண்டர்ஸ் உருவாக்கிட்டு இருந்தாங்க, யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தமிழில் தமிழ் பஞ்சாங்கம், கிரீக் கேலண்டர், ரோமன் கேலண்டர், மாயன் கேலண்டர், ஜூலியன் கேலண்டர், அப்புறம் சைனீஸ் கேலண்டர், இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கேலண்டர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இந்த கேலண்டர் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊர் போகும்போது கரெக்டாக ஒர்க் ஆகலை. அதனால் கிரிகோரியன் கண்டுபிடிச்ச இந்த கேலண்டரை வச்சு உலகம் ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிரிகோரியன் கேலண்டர் ஃபேமஸ் ஆச்சு. இந்த கிரிகோரியன் கேலண்டரை ஒரு கிறிஸ்டின் போப் கண்டுபிடிச்சார் அப்படிங்கிறதுக்காக இதை கிறிஸ்டின் கேலண்டர்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இதை பிரிட்டிஷர்ஸ் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்காக இங்கிலீஷ் கேலண்டர்னும் இதுக்கு பேர் இருக்குது. ஜூலியன் கேலண்டரில் பூமி சூரியனை சுற்றுறதுக்கு 365 நாள் 6 மணி நேரம் ஆகும். இந்த 6 மணி நேரம் தான் 4 வருஷம் ஒன்று சேர்ந்து 4 வருஷத்துக்கு ஒரு தடவை லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் எக்ஸ்ட்ரா வரும். ஆனால் இவர் என்ன பண்ணார், இது 6 மணி நேரம் கிடையாதுப்பா, 365 நாள் 5 மணி நேரம் 49 நிமிஷம் 12 செகண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்த சின்ன சின்ன ஏரர், அதாவது 4 வருஷத்துக்கு ஒரு தடவை லீப் இயர் வரோங்கிறது உண்மை தான், ஆனால் 100 வருஷத்துக்கு ஒரு தடவை 8 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் லீப் இயர் வரும் அப்படிங்கிற மிஸ்டேக்கை அவர் கரெக்ட் பண்ணி இந்த கிரிகோரியன் கேலண்டரை உருவாக்குனார். ஸோ நம்ம யூஸ் பண்ணுற கேலண்டரோட நேம் கிரிகோரியன் கேலண்டர், மறந்துடாதீங்க.